ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் 4 மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் அமைச்சர் எம்எல்ஏ மாற்றுத்திறனாளிகள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த நிலையில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதியின்றி அவதிக்குள்ளாயினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களான அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்தில் வந்தனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி குறித்த நேரத்தில் வராத காரணத்தினால் வட்டாட்சியர் அலுவலக அருகிலிருந்து ஆரணி சட்டமன்ற அலுவலகத்தில் சுமார் 3 மணி நேரம் மாவட்ட ஆட்சியருக்காக அமைச்சர் எம்எல்ஏ காத்து கொண்டிருந்தனர். அதேபோல் நிகழ்ச்சி 3 மணி அளவில் நடைபெறும் என்பதால் மாற்றுத்திறனாளிகள் மதியம் சுமார் 1 மணி முதல் வர தொடங்கினார்கள். ஆனால் மாலை 5:30 வரையில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வராத காரணத்தினால் மாற்றுத்திறனாளிகள் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கழிவறை மற்றும் குடிநீருக்கு செல்ல முடியாமல் மிகவும் அவதிக்குள்ளாயினர். ஒரே இடத்தில் சுமார் 4 மணி நேரம் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்ததால் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் வேதனை அடைந்தனர். பின்னர் 5:30 மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, 3 சக்கர வாகனம் உள்ளிட்டவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 நிமிடத்தில் நலத்திட்டங்களை வழங்கிவிட்டு சென்றார். பின்னர் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் முடிந்து மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு முன்பே அந்த இடத்தில் இருள் சூழ்ந்ததால் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் வேதனை அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆரணியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கும் முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த அடையாள அட்டை முகாமில் கலந்து கொண்டனர். இந்த அடையாள அட்டை முகாமில் வட்டாட்சியர் அலுவலகத்தில், ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பப்ளிக் டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. வர ஆண்கள் மற்றும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் பாத்ரூம் செல்வதற்கு ரொம்ப சிரமமாக உள்ளது. அடுத்தபடியாக 3 மணி கிட்டத்தட்ட காலை முதல் இந்த மணி 5 மணி ஆகியும் இன்றவரையிலும் மாவட்ட ஆட்சியர் வந்து அவர் கையால் மாற்றுத்திறனாளி தேசிய அடையாள அட்டை கொடுக்கணும்னு என்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி மக்கள் உட்கார வச்சுருக்காங்க. சுமார் காலை முதல் 8 மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும். இதை வந்து நாங்கள் தமிழ்நாடு அனைத்தகைய மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசாங்கத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை கேம்ப் நடத்தி அந்த அடையாள அட்டை கொடுத்து அவங்களுக்கு அனுப்பாமல் 3 மணி நேரம் காக்க வச்சு, காலை 8 மணி முதல் 3 மணி நேரம் காக்க வச்சு அனுப்புறதை கேட்டாக்கா மாவட்ட ஆட்சியர் வந்த பிறகு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இது நாங்கள் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து அடையாள அட்டை வழங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறது சரியானதாக இல்லை. என் பேர் பிரதாப்பு, நான் இரும்பேடுலேருந்து வரேன். நான் காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு வந்தேன். 9 மணிக்கு வந்து ஃபார்ம் கொடுத்ததில் இன்ன வரைக்கும் எந்த தகவலுமே தெரியல. அங்கே போய் கேட்டாலும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு கேம்ப் நடக்கிறன்ற ஒரு இதுவே இல்லாமல் இருக்குது இங்கே வந்து. அது எங்கே பார்த்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்குது. இது உண்டான கொரோனா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. சரியான பாதுகாப்பும் இல்லை, கேம்ப்பும் சரியான இடத்துல. போய் கேட்டாலும் ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. எத்தனை மணி நேரம்? கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். 7 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ன வரைக்கும் கலெக்டர் வரல, மினிஸ்டரும் வரல, யாருமே வரல. கேட்டால் எதுவும் ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. இன்ன வரைக்கும் கூட வரல கலெக்டர். நான் எப்போ புக் வாங்கினேன், எப்போ நான் வீட்டுக்கு போகிறதுன்னு கூட தெரியல. நைட்டு ஃபுல்லாக கலெக்டர் இன்னும் கூட வரல. கொஞ்சம் உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோட பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.